அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் முறை மூலம் தீர்க்க. என்ன நேர்மாறு நேர்மாறு அணி மூலம் தீர்க்க. எப்படி ரெண்டு சமன்பாடு கொடுத்துருவாங்க, சால்வ்னு சொல்லிட்டு ரெண்டு சமன்பாடு கொடுத்துட்டு யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு என்ன நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல 5 2 இதை அப்படி எழுதிக்கணும், 5 2 அதுக்கப்புறம் இங்கே 3 2 எக்ஸ் ஒய்ன்னு தானே இருக்குது, அப்படி இங்கே எக்ஸ் ஒய் போட்டுக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை இங்கே எழுதிக்கணும். இப்போ இது ஏ, இது எக்ஸ், ஈக்குவல்ட்டு இது பின்னு வச்சுக்கணும். இப்போ எக்ஸ் அப்படி வச்சுட்டு இந்த ஏ எங்கே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்னா ஏ இன்வர்ஸ் ஏயின் நேர்மாறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பியை போட்டுக்கணும், புரிஞ்சுதா? ஏ இந்த சைடு வரும்போது ஏ இன்வர்ஸாக மாறிடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும், இப்போ ஏயின் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். ஏயின் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்க, முதல்ல மட்டு ஏ கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஏ. மாடலஸ் ஏனால் ஏ கொடுத்துக்கலாம், ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணி 5 2 சார் 10 அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு 3 2 சார் 6 டெனில் 6 மைனஸ் பண்ணால் எவ்வளவு 4. எனவே ஏ இன்வர்சிஸ் எக்ஸிஸ், எனவே நேர்மாறு காண இயலும் போட்டு அதுக்கப்புறம் அஜாயின்டி, அஜாயின்டி எப்படி எழுதணும்னு சொன்னோம், இந்த 5 2 இன்டர்சேஞ்ச் பண்ணும், 5 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 3 சைனை சேஞ்ச் பண்ணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, 1 மாலசியே அஜாயின்டி ஏ. அப்போ 1 மாலசியோட மதிப்பு வந்து 4, அஜாயின்டியானா அந்த அஜாயின்டி இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறேன். எழுதிட்டு இப்போது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மேலே ஃபார்முலா என்ன இருக்கு, ஏ இன்வர்ஸ் பி தானே. இப்போ ஏ இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் எழுதணும், ஏ இன்வர்ஸ்னால் 1 மாலசியே அஜாயின்டியே தானே, அதை அப்படியே எழுதிட்டு இன்ட்டு பி, பி வந்து என்னது மேலே என்ன எழுதி வச்சுருக்கோம், ஈக்குவல்ட்டு அந்த சைடு பி வந்து 3 5 எழுதியிருக்கோமா, அதை தூக்கி அப்படியே எழுதணும். எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும், இப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ரோவையும் இதையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். எப்படி 2 3 சார் 6 2 5 சார் 10 -10 அடுத்து 3 3 சார் 9 -9 அதுக்கப்புறம் 5 5 சார் 25 +25 இப்போ மைனஸ் பண்ணு, -10 6 மைனஸ் பண்ணால் -4 இங்கே 25 9 மைனஸ் பண்ணால் என்ன வருது 16 இதை 4 வகுக்கணும், கட் கொடு, 1 4 is 4 1 4 is 4 அது மாதிரி 1 4 is 4 4 4 சார் 16 அப்போ இது எக்ஸ் இது ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸ்னு இருக்கலாம், அது வந்து நம்ம எதுக்கு பதிலாக எக்ஸ்னு வச்சுருக்கோம், எக்ஸ் ஒய்னு தானே இருக்குது. அப்போ இங்கே கேபிட்டல் எக்ஸ் பதிலாக மேலே உள்ளது எக்ஸ், கீழே உள்ளது ஒய். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, -1 ஒய் ஈக்குவல் டு 4 தட்ஸ் ஆல்.